ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் F.A.j நியூஸ் டைலில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பிரிஞ்சால் ஸ்பைசி மசாலா பண்ண போகிறோம். வாங்க அதுக்குள்ள இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்மளுக்கு கத்திரிக்காய் தேவைப்படுங்க, ரெண்டு தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம ரெண்டு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ தாளிப்பதற்கு பார்த்தீங்கன்னா, காஞ்சி மிளகாய் நம்ம மூணு எடுத்து இந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் சோம்பு, தயிர் நம்ம வந்து ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சுருக்கோங்க, 10 ரூபாய் பாக்கெட் இருக்கலாம், அது போதுமானதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், அப்புறம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், அப்புறம் ஸ்பைசி பவுடர் நம்ம எடுத்துருக்கோங்க, இது ஒரு ஸ்பூனுங்க. இது வந்து நம்ம 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும். நான் பசங்களுக்குங்கிறனால ஒரு ஸ்பூன் தான் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். தேவைக்கு சால்ட்டுங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு முழுசாக தான் நம்ம போட்டு இதை பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி கத்திரிக்காயை கேரி கட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஏன் இப்படி நம்ம கட் பண்ணி பார்க்குறோன்னு சொன்னால், கத்திரிக்காயில் பூச்சி இருக்கு இல்லைங்களா, அதுக்காக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி பார்க்குறோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டுன்னு சொன்னால் மசாலா உங்களுக்கு வந்து கத்திரிக்காயில் ஏறுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எல்லா கத்திரிக்காயும் எடுத்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம அதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ஆயில் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றியிருக்கேங்க, ஏன்னா அப்போ தான் அது நல்லா உங்களுக்கு டிஷ்க்கு நல்லா வரும். இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இப்போது சோம்பு 1 ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கிள்ளி வச்சிருக்க காஞ்ச மிளகாய் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சிருக்கிற கருவேப்பிலையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சிருக்கிற கத்திரிக்காய் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே எல்லாத்தையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம ஆயிலே ஃப்ரை பண்ணணுங்க, ஏன்னா நமக்கு வந்து தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் நம்ம இது வந்து நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இது வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து இது மாதிரி இப்போ விரட்டி விட்டுக்கலாங்க. அப்போ இது எல்லா சைடும் வந்து நல்லா வேகும். இப்போ நம்ம வச்சுருக்கிற தக்காளி பழத்தை இது கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டுட்டு நம்ம வந்து நல்லா இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணுவோங்க, ஏன்னா இது வந்து தக்காளி வந்து வசித்தபடி தான் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணணும். நம்ம ஃப்ரை பண்ணும் போதே வந்து தக்காளி மசிச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். நம்ம இதில் வந்து தண்ணி இப்போ எதுவும் சேர்க்க போகிறது கிடையாதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மசிச்சுட்டுன்னு சொன்னாக்கா தக்காளி வந்து நல்லா உங்களுக்கு அதில் ஜூஸியோட நல்லா அந்த கத்திரிக்காய் கூட சேரும். பாருங்கள், அந்த தண்ணியோட தக்காளியோட ஜூஸ் எவ்வளவு நிற்கிதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும். அதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம தண்ணி ஊற்றாமலே அந்த தக்காளி ஜூஸ் அண்ட் ஆயில் இது ரெண்டுத்துலேயுமே வந்து இந்த கத்திரிக்காய் நம்மளுக்கு நல்லா வெந்து நல்ல ஒரு சூப்பரான டிஷ் வரப்போகுது. இப்போ நம்ம வச்சுருக்கிற மசாலாவில் ஒன்றொன்றா இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் மல்லித்தூள், ஸ்பைசி பவுடர் போட்டுக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் நம்ம போட்டுக்கிட்டோம். அப்புறம் மிளகாய்த்தூள் நம்ம இதில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னு சொன்னீங்கன்னா ஸ்பைசி பவுடரை நீங்கள் 1 ஸ்பூன் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இது ஸ்பைசி பிரிஞ்சால் மசாலா தான், இதில் வந்து ஸ்பைசி தான் மெயினான ஒரு பவுடர் வந்து. ஆனால் இப்போ நம்ம பசங்களுக்காக நான் 1 ஸ்பூன் அதில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து இதில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் போட்டதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது சீக்கிரம் வந்து இப்போ நம்மளுக்கு பாயில் ஆகிடும்.
கத்திரிக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அது ஏன் சொன்னீங்கன்னா, இந்த ஹார்ட்டில் கொழுப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கூட அந்த கத்திரிக்காய் சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் அந்த கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை அந்த கத்திரிக்காய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஒரு சின்ன பவுலில் வச்சுருந்தோம்னா அதை நம்ம இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. எல்லா இடத்துலையும் கத்திரிக்காய் மசாலாலாம் சேர்ந்தாப்பில் நம்ம தயிரையும் நல்லா இதில் சேர்றாப்பில் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டிஷ் வந்து நம்ம தாராளமாக பிரியாணி சாப்பாட்டுக்கு சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நம்ம ஒயிட் ரைஸ் இருக்கு இல்லைங்களா அதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், இல்லை சப்பாத்திக்கு சாப்பிடலாம், இட்லி தோசை இந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம் வந்து இந்த மாதிரி டிஷ் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா காரசாரமாக நல்ல சுவையான நல்ல டேஸ்ட் கமகமன் இப்போயே வாசம் வருது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்க நீங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம இதையும் இப்போ வந்து மூடி ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுடலாம். பாருங்கள் இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய பிரிஞ்சால் ஸ்பைசி மசாலா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். எல்லா மசாலாவும் அந்த கத்திரிக்காயில் ஏறி இருக்குது. இப்போயும் நல்லா கமகமன்னு ருசியாக சாப்பாடு சாப்பிடணும் போல் ஒரு டேஸ்ட் நம்மளுக்கே வருதுங்க. இந்த டைமிங்கில் நம்ம கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதே நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பக்கத்து வியூஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறந்துடாமல் அமுத்துங்க. இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோட நம்ம அப்புறம் சந்திக்கலாம். F.A.j நியூ ஸ்டைல், பாய்.